தடுப்பூசி போட்டவர்களையும் தாக்கும் டெல்டா வைரஸ் ஆனால் பெரிய பாதிப்பு இல்லை ICMR ஆய்வு உலகம் முழுவதும் 1.5 ஆண்டுகளாக தாக்கம் ஏற்படுத்தி வரும் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தும் ஒரே பேராயுதம் தடுப்பூசிதான் ஆனால் இந்த கொடிய கொரோனா வைரஸ் தடுப்பூசி சக்தியையும் முறியடிக்கும் ஆற்றல் கொண்டதாக உருமாறி உள்ளது இந்தியாவில் கொரோனா வைரஸ் இரண்டாவது அலைக்கு முக்கிய காரணம் டெல்டா வைரஸ் என்று மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் ஏற்கனவே தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் டெல்டா வைரஸ் மாறுபாடு இந்தியாவில் 86% கொரோனா திருப்புமுனை நோயை ஏற்படுத்தியது என்று ICMR ஆய்வு அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளது நோய் தடுப்புக்கு பிறகும் ஒருவர் தொற்றுக்கு ஆளானால் திருப்புமுனை தொற்று ஆகும் இந்தியாவின் 17 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருந்து கோவிஷீல்டு கோவாக்சின் 2 டோஸ் மற்றும் 1 டோஸ் தடுப்பூசிகளை பெற்ற 677 பேரின் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது ஆல்பா மாறுபாடு ஆதிக்கம் செலுத்திய வடக்கு பிராந்தியத்தை தவிர இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் டெல்டா மாறுபாட்டால் 81.9 திருப்புமுனை நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது என்பது ஆய்வில் தெரிய வந்துள்ளது ஆனால் 9.8 பேர் மட்டுமே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற நிலை இருந்தது உயிரிழப்பு 0.4% மட்டுமே காணப்பட்டது ஆகையால் தடுப்பூசி செலுத்துவதை மேம்படுத்துவதும் மக்களை விரைவாக நோய் தடுப்பு செய்வதும் கொரோனாவின் மேலும் ஆபத்தான அலைகளை தடுப்பதற்காக மிக முக்கியமான உத்தியாகும் மேலும் இது சுகாதார பாதுகாப்பு முறை மீதான சுமையை குறைக்கும் என்று ஆய்வுகள் தெரிவித்துள்ளன இந்த ஆய்வு மாதிரிகள் டெல்டா வைரஸ் AY1 மற்றும் AY2 வகை ஆகியவை அடையாளம் காணப்பட்டுள்ளன தடுப்பூசி அதிக அளவு வேறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதையும் இறப்பையும் தடுத்து நிறுத்துகிறது என்று ஆய்வுகள் தெளிவாக கூறியுள்ளது மகாராஷ்டிரா கேரளா குஜராத் உத்தரகண்ட் கர்நாடகா மணிப்பூர் அசாம் ஜம்மு காஷ்மீர் சண்டிகர் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் பஞ்சாப் புதுச்சேரி புதுடெல்லி தமிழ்நாடு மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் மாதிரிகள் ஆய்வுக்காக பரிசோதிக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது